Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிரெட் மஞ்சூரியன் தான். அதுக்கு தேவையான திங்ஸ்ல என்னென்னு பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 5 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு சின்ன முட்டைக்கோஸ் பெருசு வந்து நான் வந்து துருவி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கேன். 2 கேரட் துருவி வச்சிருக்கேன். 2 குடமளகா துருவி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் வந்து salt வச்சிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி. இது நம்ம பிரெட்டை வந்து இப்போ நம்ம மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பிரெட்டை அரைச்சாச்சு. அரைச்சி ஒரு பவுலில் வச்சுட்டோம், மாற்றி வச்சிட்டோம். இப்போ நம்ம முட்டைக்கோஸை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸை, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோடமிளகாய், குருமிளகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ் 2 ஸ்பூன். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் இந்த துருவி வச்சதுலேயே தண்ணி இருக்கும், சோயா சாஸ்லாம் ஊற்றிருக்கோம், அதுவே போதும். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோம், எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அதை வந்து இது கூட போட்டு இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஊறட்டும், மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா. 5 நிமிஷம் ஊறட்டும், நம்ம கடாயில் எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டோம். நீங்களே எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 குடமிளகா, 10 பவுண்டு பல் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் சோயா சாஸு, 2.5 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெயில் வந்து நம்ம பூண்டு இஞ்சி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாவையும் போட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம வந்து வணக்கிக்கலாம். நார்மல் ஃப்ரை வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் வர வேண்டாம், நார்மல் ஃப்ரை போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப்பு, வினிகர் 1 ஸ்பூன். ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணதே ஊற்றிக்கலாம்.
இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லில் வச்சுக்கோங்க. லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக போட்ட போது ரொம்ப போட்டுறாதீங்க. பார்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக போடுங்க, மிக்ஸ் பண்ணுறது மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை தூவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பார்த்திங்கன்னா ப்ரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு, நானுக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ் என்னோடய டிஷ் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.